நிர்மலா தேவி விவகாரம் தொடர்பாக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மாணவிகளை தவறான பாதையில் வழிநடத்த முயன்றதாக தேவாங்கர் கல்லூரி கணித பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு உதவியாக ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மற்றும் உதவி பேராசிரியர் முருகன் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சாத்தூர் நீதிமன்றத்திற்கு விடுமுறை என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனிடையே மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் இருவரும் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.